தாய் வீடு ஏப்ரல் 2022. 1970களில் சமர்ப்பிக்கப்பட்ட தன்னிறைவு பொருளாதார முயற்சி. எழுதியவர் என் சரவணன். வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். பருத்தி துறையில் இருந்து தேவேந்திர முனைவரை விவசாய நிலங்களாக்குவதே எமது அரசாங்கத்தின் இலக்கு என்று சொன்னவர் ஸ்ரீமா. பிரதமர் ஸ்ரீமா பண்டார் நாயக்க 1974 அக்டோபரில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த வேளை ஒருபுறம் அவருக்கு எதிரான பலத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தன. அதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவிற்காக வந்திருந்த ஸ்ரீமாவின் பேச்சில் இருந்த தேசிய விவகாரங்கள் கவனிக்கத்தக்கவை. இலங்கையின் வரலாற்றில் பொருளாதார தன்னிறைவிற்காக அதிகபட்ச முயற்சி செய்த அரசாங்கமாக 1970 ஆட்சி அமைத்த ஸ்ரீமா பண்டாநாயக்கவின் தலைமையிலான ஆட்சியை குறிப்பிடலாம். ஸ்ரீமாவின் சுதந்திர கட்சி இடதுசாரி கட்சிகளின் கூட்டு முன்னணி என்பது 1960 ஸ்ரீமா முதல் தடவையாக ஆட்சி அமைத்த போது உருவானது. அதே இடதுசாரி கூட்டுத்தான் 1970 அரசாங்கத்திலும் இணைந்து கொண்டது. அதுபோல இவ்வரசாங்கத்தில் நிதியமைச்சராக தொடர்ந்தவர் லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் என் எம் பிரேராதான். பொருளாதாரமே அனைத்தினதும் அடித்தளம் என்கின்ற அடிப்படையை கொண்டவை இடதுசாரி கட்சிகள். கியூப புரட்சி நடந்து முடிந்ததும் சேக்வரா தனக்கு நிதியமைச்சை தாருங்கள் என்று கூறி அந்த கியூப புரட்சியின் வெற்றிக்கு அர்த்தம் சேர்க்கும் முகமாக ஏற்படுத்திய பொருளாதார மாற்றங்கள் அந்த நாட்டின் செழிப்பிற்கும் தன்னிறைவுக்கும் வழிவகுத்ததை மறந்திருக்க மாட்டோம். இலங்கையிலும் ஆளும் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் பொருளாதார மாற்றத்தை தான் பிரதான பொறுப்பாக ஆக்கிக் கொண்டார்கள். 1960 அரசாங்கங்களில் அப்படித்தான் என் எம் பெரேரா நிதியமைச்சராக ஆனார். 1960 அரசாங்கத்தில் 5 தடவைகள் நிதியமைச்சர்கள் மாற்றப்பட்டனர். அந்த ஐவரில் டி பி லங்கரத்னவை தவிர மற்றையோர் இடதுசாரி பின்னணியை கொண்டவர்கள். இறுதியாகத்தான் என் எம் பெரேரா நிதியமைச்சராக ஆனார். அந்த ஆட்சி நிறைவுற சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அவர் அப்பதவியை வைத்தார். ஆனால் 1970 அரசாங்கத்தின் போது பெரிய மாற்றங்களை செய்வதற்கான ஆதரவு ஸ்ரீமாவிடம் இருந்தும் அமைச்சரவையிடம் இருந்தும் கிடைத்தது. 1970 அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் 1972 இலங்கை பிரித்தானியாவின் டொமினியன் தன்மையில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது மட்டுமன்றி அது சோசலிச ஜனநாயக குடியரசாக பெயர் மாற்றப்பட்டது. பிரித்தானியர் கால அரசியலமைப்பும் அகற்றப்பட்டு புதிய அரசியலமைப்பும் உருவாக்கப்பட்டது. ஜே ஆர் ஜெயவர்த்தன 1978 3-2 பெரும்பான்மையோடு அந்த அரசியலமைப்பை மாற்றிய போதும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்பதை மட்டும் மாற்ற முடியவில்லை என்றால் அதற்கு 1972 போடப்பட்ட அத்திவாரம் முக்கியமானது. அதுவே இன்றும் தொடர்கிறது. 1972 பொருளாதார சீர்திருத்த காலத்தில் உயர்சட்டு வர்க்கத்தில் இருந்து சாமானியர்கள் வரை இடைக்கால நெருக்கடிகளை அனுபவிப்பார்கள் என்பதை அரசும் அறிந்திருந்தது, மக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட கால பொருளாதார விளைவை தரப்போகும் அந்த சீர்திருத்தத்தை மக்களால் வரவேற்க முடியவில்லை. தற்காலிக நெருக்கடிகளை அது தற்காலிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் திண்டாடினார்கள், பீதியுற்றார்கள். அதன் விளைவு அரசு கடும் மக்கள் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிட்டது. முதலாளித்துவ சார்பு ஐக்கிய தேசிய கட்சியும் இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வரலாறு காணாத வெற்றியை தமதாக்கிக் கொண்டதுடன் வரலாறு காணாத தோல்வியை சுதந்திர கட்சிக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியது. தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக தேர்ந்த இடதுசாரி தலைவரான நிதியமைச்சர் என் எம் பெரேரா பல திட்டங்களை ஸ்ரீமாவின் அந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். பணவீக்கம் குறைந்தது. வெளிநாடுகளில் இருந்து அத்தியாவசியமான பல பொருட்கள் இறக்குமதி செய்வது கூட தடை செய்யப்பட்டது. அவசியமான மருந்துகள், எரிபொருட்கள் போன்ற சில பொருட்களை தவிர ஏனு அனைத்தின் மீதும் இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டன. வருவாய் சமநிலையை பேணுவதற்காக சொத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதேவேளை இலங்கையில் இருந்து ஏற்றுமதிகள் அதிகரிக்கப்பட்டன. இந்த கால பகுதியில் உணவு தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தி அனைவருக்கும் சமமாக கிடைக்க செய்வதற்காக கூட்டுறவு சங்கங்களும் கூப்பன் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக உணவு, உடை போன்றவற்றுக்கு இந்த கூப்பன் முறை பயன்படுத்தப்பட்டது.
சுதந்திர கல்வி, மருத்துவம் என்பவை இடையூறின்றி கிடைக்க செய்வதற்காக அவை தேசியமயமாக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. தொழிற்சாலைகளை விரிவுபடுத்தி பல புதிய தொழிற்சாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. கந்தளாய் செவனகல சீனி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டன. காங்கேசன்துறை, பூச்சளம், காலியாகிய இடங்களில் சீமெந்து தொழிற்சாலைகள் மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்டன. கழனி டயர் கூட்டு தாபனத்தில் இருந்து இந்தியாவிற்கு டயர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வாழச்சேனையில் காகித தொழிற்சாலை விரிவுபடுத்தப்பட்டது. அரசு கூட்டு தாபனம் அமைக்கப்பட்டது. தனியார் தொழில்துறைகள் பல அரசமயப்படுத்தப்பட்டன. உதாரணத்திற்கு 1970களில் கனியவள நிலக்கரி சுரங்க தொழில், 1977 பெருந்தோட்டங்கள் போன்றன இவ்வாறு அரசமயப்படுத்தப்பட்டன. மலையகத்தில் பல தோட்டங்கள் வெளிநாட்டவர்கள் வசம் இருந்தன. அவற்றை அரசு சுவீகரித்து மக்கள் மயப்படுத்தியது. பெருந்தோட்டங்களை நிர்வகிப்பதற்காக அரச பெருந்தோட்ட கூட்டு தாபனமும் அமைக்கப்பட்டது. 1973 இவ்வாறு 10 கூட்டு தாபனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. வெளிநாட்டு நிறுவனங்களின் வசம் இருந்த தனியார் பாடசாலைகள், கல்லூரிகள் அத்தனையும் கூட அரசாங்கம் சுவீகரித்துக் கொண்டது. அப்பாடசாலைகள் அரச பாடசாலைகள் ஆகின. 1971 கொண்டுவரப்பட்ட நிறுவனங்களை கையகப்படுத்தும் சட்டத்துக்கு ஊடாக 1971-1976 கால பகுதிக்குள் 24 தனியார் நிறுவனங்களை அரசு சுவீகரித்துக் கொண்டது. 1974 மே மாதம் அளவில் சிறு காணி வைத்து உற்பத்தியில் ஈடுபடுபவர்களுக்காக தென்னை புனர்வாழ்வு நிவாரண முறை என்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து 20 ஏக்கருக்கு குறைவான நிலத்தை வைத்து உற்பத்தி செய்யும் முனைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்குவித்தது. அதுபோல சிறுபோக செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கான குறைந்த வட்டி கடனையும் அறிமுகப்படுத்தியது. இரத்திரக்கல் தொழில்துறையை பலப்படுத்துவதற்காக அரச ரத்தினக்கல் கூட்டு தாவரம் ஆரம்பிக்கப்பட்டது. டச்சு காலத்து பயிரான புகையிலை உற்பத்தியில் தங்கியிருந்த யாழ் விவசாயிகள் மிளகாய், வெங்காயம் முதலானவற்றை பயிரிட்டு வரலாற்றில் முதல் முறையாக லாபம் ஈட்டினர். யாழ்ப்பாண விவசாயிகளின் செழிப்பான வளமான காலமாக என்றும் இது குறிப்பிடப்படுவதை நாம் கவனித்திருப்போம். இந்தியாவில் இருந்து இறக்குமதியான பம்பாய் வெங்காயம், மிளகாய் போன்றவை நிறுத்தப்பட்டிருந்தது அல்லது குறைக்கப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி குறைந்ததன் மூலம் பணம் இலங்கையை விட்டு செல்வது குறைக்கப்பட்டது. உள்நாட்டுக்குள் கூட ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சில அத்தியாவசிய விவசாயப் பொருட்கள் சென்றடைவது தடுக்கப்பட்டது. உதாரணத்திற்கு வன்னி, மட்டக்களப்பில் உற்பத்தியான அரிசி போன்றவை யாழ்குடாவிற்குள் செல்வது கூட வரையறுக்கப்பட்டதால் அங்கேயே உற்பத்தி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். வேலையற்றிருந்த பட்டதாரிகள் கூட தமது பிரதேசங்களில் காடுமண்டி போயிருந்த நிலங்களில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை வந்து சேர்ந்து கொண்டிருந்த சினிமாக்கள், சஞ்சிகைகள், ஆடைகள் கூட இறக்குமதிகள் வரையறுக்கப்பட்டன. சிங்களவர்களுக்கு இது பாதிக்கவில்லை. அவர்கள் இந்தியாவை நம்பியிருக்கவில்லை. ஆனால் தமிழர்கள் அதுவரை இதில் தங்கியிருந்தனர். இதனால் ஈழத்தமிழர்கள் மத்தியில் சொந்தமாக பல சஞ்சிகைகள் தோன்றின. உள்நாட்டு நெசவு வளர்ந்தன. அதுபோலத்தான் தமிழில் சுதேசிய திரைப்படங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் திறந்தன. தமிழ்நாட்டில் இருந்து வெளியான கல்கண்டு, அம்புலி மாமா, ராணி போன்ற பல சஞ்சிகைகள் நிறுத்தப்பட்டதால் உள்நாட்டில் பல இலக்கிய சஞ்சிகைகள் வெளிவர வழி திறந்தது. கொழும்பில் மெய்கண்டான் அச்சக நிறுவனம் அம்புலி மாமா பாணியில் நட்சத்திர மாமா என்கின்ற பெயரில் ஒரு சஞ்சிகையை வெளியிட்டதாக நினைவு. மல்லிகை ஜீவர் இந்த காலத்தில் தான் தமது மல்லிகைக்கு அதிக மவுசிருந்ததாக கூறுவார். அதுபோல இந்த காலத்தில் இந்திய திரைப்படங்களுக்கு இருந்த தடை காரணமாக உள்நாட்டில் பல ஈழத்து திரைப்படங்கள் வெளிவரத் தொடங்கின. ஈழத்து திரைப்படங்களின் பொற்காலமாக இக்காலத்தை குறிப்பிடலாம். சுதேசிய திரையரங்குகளில் ஈழத்து திரைப்படங்களுக்கான வாய்ப்பு அதிகரித்தது. ஒப்பாலி விஜயவத்தின போன்ற சுதேசிய தொழில்துறையாளர்கள் எழுச்சி பெற்றது சினிமா காலத்தில் தான். யூனிக், ஹெண்டோஸ், மெஸ்டா, ஃபியட், டெல்டா போன்ற இலங்கை பிராண்டுகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார். துவரம்பரப்பு, பாசிப்பயறு போன்றவை உள்ளூரிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு தன்னிறவை எட்டி கொண்டிருந்தன. தீக்குச்சியில் இருந்து மோட்டார் இயந்திரம் வரை இலங்கையில் உற்பத்தி செய்யும் நிலை மாறியது. இலங்கையில் மகாவலி திட்டத்தை ஆரம்பித்ததும் ஸ்ரீமாதான். அது நிகழ்ந்தது 1960 அவர் ஆட்சிக்கு வந்தபோது.
ஆனால் 1970 அரசாங்கத்தின் போதுதான் அதன் பூரண பலனை நாடு அனுபவித்தது. மகாவலி திட்டம் மட்டும் உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் இலங்கையின் விவசாயம் கண்டிருக்கக்கூடிய பாரதூரமான விளைவை எண்ணி பாருங்கள். விவசாயிகள் மட்டுமல்ல, அதன் பின்னர் மின்சார உற்பத்திக்கும் மகாவலி திட்டம் முக்கிய பங்காற்றியது. நீண்டகாலமாக இலங்கைக்கு எண்ணெயை இறக்குமதி செய்து மொத்த எரிபொருள் துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மாபெல், கல்டெக்ஸ், ஷெல், எஸ்ஓ போன்ற பல்தேசிய நிறுவனங்கள் தான். இலங்கையின் பெட்ரோல் நிலையங்கள் இந்த நிறுவனங்களின் பெயர்களில் தான் இயங்கின. அபெக் நிறுவனம் தோற்றம் பெறும் வரை உலக எண்ணெய் சந்தையை கையகப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தான். அவர்களிடம்தான் எண்ணெயின் ஏகபோகம் இருந்தது. கால்வின் ஆர் டி சில்வா நிதியமைச்சராக இருந்தபோது எண்ணெயை இனி சோவியத் யூனியன், எகிப்து ஆகிய நாடுகளில் இருந்து பெறுவதன் மூலம் இந்த ஏகபோகத்தையும் விலை அதிகரிப்பையும் கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று ஸ்ரீமாவிடம் முன்மொழிந்திருந்தார். உள்ளூரிலேயே இருந்த எண்ணெய் இறக்குமதி கம்பெனிகளை அழைத்து இனி சோவியத் யூனியன், எகிப்து என்பவர்களிடம் இருந்து கொள்வனவு செய்யும்படி கோரியதற்கு அந்த நிறுவனங்கள் எமது கொள்கலன்கள் சிகப்பு எண்ணெயை விநியோகிக்க முடியாது என்று மறுத்திருந்தனர். அப்படி செய்யாவிட்டால் அந்த நிறுவனங்களை எம்ஆர் சுவீகரித்துக் கொள்ளும் என்று ஸ்ரீமா எச்சரித்தது மட்டுமன்றி அதற்கான சட்ட ரீதியான ஒழுங்குகளையும் செய்து முடித்தார். சகல எண்ணெய் கம்பெனிகளுக்கும் நட்டகிட்டு தொகையை வழங்கும்படி கட்டளையிட்டார். அதில் ஒரு அமெரிக்க நிறுவனம் கடுமையாக இந்த திட்டத்தை எதிர்த்து, அது மட்டுமன்றி அமெரிக்காவும் இலங்கைக்கு வழங்கி வந்த உதவிகளை நிறுத்தப்போவதாக மிரட்டியது. அன்றைய அமெரிக்க தூதுவர் திருமதி வில்ஸ் நேரடியாக ஸ்ரீமாவுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். அப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே இலங்கைக்கான உதவிகளை நிறுத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. அமெரிக்காவுடன் இருந்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தது. இலங்கைக்கு வழங்கி வந்த புலமை பரிசல்களை கூட நிறுத்தியது அமெரிக்கா. சோவியத், எகிப்து ஆகிய நாடுகளில் இருந்து சில காலம் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின்னர் 1969 ஆகஸ்டில் ஈரான் தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையின் தேசிய பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று இலங்கையின் எண்ணெய் ஏகபோகம் இந்திய நிறுவனமான ஐஓசி நிறுவனத்திடம் பறிபோய் சில வருடங்களாகின்றன. இன்று முழுவதுமாக பறிபோகும் நிலைமை உருவாகியிருப்பதை பல பொருளியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். எப்போதும் எண்ணெய், எரிசக்தி, வலு என்பன அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையையே நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிட முடியும் என்கின்ற ஒரு விளக்கம் உண்டு. ஸ்ரீமாவின் ஆட்சியில் 1964 இவ்வாறான மொத்தம் 13 கம்பெனிகளை நாட்டை விட்டு துரத்தினார் ஸ்ரீமா. நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அளவுக்கு அதிகமான நிலங்களை கொண்டிருந்தவர்களிடம் இருந்து நிலங்கள் அரசால் சுவீகரிக்கப்பட்டு நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. உள்நாட்டு விவசாயிகள் வளம் குளிக்க வளர்ந்தெழுந்தார்கள். ஸ்ரீமா என்கின்ற இரும்பு பெண்ணின் அரசாங்கத்திடம் இருந்த தூர நோக்கு அதன் பின்னர் வந்த எந்த அரசாங்கத்திடமும் இருந்ததில்லை என்று உறுதியாக கூற முடியும். அதன் பின் வந்த அனைத்து தலைவர்களும் நாட்டை விற்றோ அல்லது அடைவு வைத்தோ அவரவர் அரசாங்க காலத்தை அலங்காரமாக காட்டி அவர்கள் வேண்டிய கடன்களை அடுத்த அரசாங்கத்திடம் சுமத்தி விட்டு ஓடுவதும், புதிய அரசாங்கம் மேலும் நாட்டை ஏலம் போட்டு விற்றுவிட்டு மேலும் மேலும் புதிய கடன்களுடன் அடுத்த அரசாங்கத்திடம் சுமத்தி விட்டு கடப்பதுமாக தொடர்ந்ததன் விளைவுதான் இன்றைய இலங்கையின் திவால் நிலை. கடனை கட்ட கடன் வாங்குவது போய் கடனை கட்ட கந்து வட்டிக்கு கடன் வாங்கி நாசப்படுத்தும் அளவிற்கு என்று கொண்டு போனவர்களின் கணக்கு என்னவாக இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பல கறுப்பு பணத்தை வெளிக்கொணர்வதற்காக பழைய பணத்தாள்கள் செல்லுபடியற்றதென அறிவித்தார். அதேவேளை மக்களிடம் உள்ள பணத்தை பெற்றுக்கொண்டு புதிய பணத்தாள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளப்பணம் அத்தனையும் செல்லுபடியற்றதாயின. கறுப்பு பணத்தை வெளியே எடுக்கவும் அந்த பொருளாதார முறை குறித்து மக்களுக்கு போதிய விளக்கம் இருக்கவில்லை. நாட்டில் நிலவிய உணவு தட்டுப்பாடு, வரிசையில் நிற்றல், கூப்பன் முறை போன்ற கடும் வழிமுறைகளினால் மக்களின் அதிருப்தியும் வெறுப்பும் அரசின் மீது திரும்பியது.
கிழங்கு, சீனி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு என்பன அடிப்படை உணவாகின. இன்றும் அக்காலத்தை வெறுக்கும் பலரை நாம் காண முடியும். இன்றைய ராஜபக்ச சகோதரர்களின் ஆட்சியிலும் அதே நிலை உருவாகியிருக்கிறது. ஆனால் இவை இரண்டுக்கும் இடையில் தலைகீழ் வித்தியாசங்கள் உள்ளன. அன்று நாடு எவரிடமும் கையேந்தாது தன்னிறைவோடும் வளமான வருமானத்தோடும் வாழ்வதற்கான பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான குறிப்பிட்ட காலத்திட்டத்துக்காக கஷ்டங்களை பொறுத்து கொள்ள கோரப்பட்டது. ஆனால் இன்று அடுத்தடுத்த சந்ததியினரின் எதிர்காலத்தையும் சேர்த்து விற்று மொத்தமாக நாட்டை தாரை வார்த்து கொண்டே மக்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இலங்கையை மீண்டும் சோசலிச பொருளாதாரத்தில் இருந்து மீட்டு முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்துக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், அமெரிக்க தலைமையிலான ஏகாதிபத்திய தரப்பு எல்லாமே 1977 தேர்தலை உன்னிப்பாக கவனித்தது மட்டுமன்றி இடதுசாரி கூட்டு அரசாங்கமான ஸ்ரீமா அரசாங்கத்தை எப்படியும் கவிழ்த்து தமது செல்லப்பிள்ளையான JR பதவியில் அமர்த்த முழு வேலையையும் செய்தன. அதன் விளைவுதான் 1977 ஸ்ரீமா அரசாங்கத்தின் படு தோல்வியும் JR வரலாறு காணாத வெற்றியும். இத்தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மொத்தம் 168 ஆசனங்களில் 140 பெற்று 83 வீத அதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டது. 147 தொகுதிகளில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெறும் 8 ஆசனங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தது. எதிர்கட்சியாகும் தகுதியை கூட இழந்தது. JR திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி அந்நிய முதலீடுகளை தாராளமாக அனுமதித்தார். உள்ளூர் வளங்களையும் உள்ளூர் உழைப்பையும் சுரண்டுவதற்கு தாராளமாக அனுமதித்தார். மீண்டும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வேகமாக சரிய தொடங்கின. பல அரசு நிறுவனங்களை மீண்டும் வெளிநாடுகளுக்கு விற்கும் பணிகள் அவரால் தான் தொடங்கப்பட்டன. தேசிய வளங்கள், சொத்துக்கள், உற்பத்திகள் எல்லாமே அரச கட்டுப்பாட்டில் இருந்து தளர்த்தி தனியார்களுக்கு விற்று தீர்க்கும் திட்டம் JR தான் மீண்டும் தொடங்கப்பட்டன. சிறந்த பொருளாதார கொள்கை அறிமுகமாகி இந்த 45 வருட வரலாற்றில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையின் ரூபா 4,285 வீதத்தால் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதன்படி ஜனவரி மாதம் 1 1977 அமெரிக்க டாலர் மாற்று வீதம் 7.27 இலங்கை ரூபாயாக இருந்தது. ஆனால் இப்போது 2022 மார்ச் மாதம் அது 300 ரூபாவை தாண்டி இருக்கிறது. அதாவது 1977 JR இலங்கையின் அரச தலைமையை ஏற்ற போது 1,000 ரூபாவின் பெறுமதியானது. 2022 மார்ச் 26 தேதி அன்று பெறுமதி 42,850 ரூபாவிற்கு சமம். ஸ்ரீமா ஒரு இரும்பு பெண்ணாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டார். அதேபோல இந்த முயற்சிகளின் பெருவேற்றை அனுபவிக்கும் முன் ஆட்சி மாறியதால் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின. மக்களால் வெறுக்கப்படும் ஸ்ரீமா ஆனார். படுதோல்வியை தழுவினார். ஆனால் அத்தோல்வியை இன்று மக்கள் அனுபவிக்கின்றனர். அன்று இன்னும் சில ஆண்டுகள் பொறுமை காத்திருந்தால் இலங்கை தன்னிறைவுக்கு உதாரணமான நாடாக உலகில் பேசப்பட்டிருக்கும். பாரிய ஸ்திரத்தன்மையான பொருளாதார மாற்றம் நிகழ்ந்திருக்க வாய்ப்புகள் நிறையவே இருந்தன.